நம்முடைய இடத்தில் நாம் ஒரு யானையாக இருந்தாலும் அடுத்த இடத்தில் சென்றால் ஒரு பூனையாக வேண்டும் இல்லையா? அப்படி இருந்தாலும் எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி
ஓய்ந்து நானும் வருகிறேன், ஓய்ந்து நானும் வருகிறேன், ஓய்ந்து வருவா, பாய்ந்து வருவாயா, பாய்ந்து வருவேன். அந்த பாதகன் என்னுடைய அண்ணன் உன்னை விடுவானா? எத்தனையானவன் அவனா? அவன் எப்பேர் பெற்ற ஆள தெரியுமா? என்ன குணமுடையவன், என்ன நிலையுடையவன், எத்தனை உருவமாறக்கூடியவன், என்ன நிலை அவனுக்கு? அவன் மாயாவி, குணமடைத்தவன் மாயாவியா? அந்த மாயாவிய அந்த மாயாவையும் பார்க்குவேன், அவன் ஆவியையும் பார்க்குவேன். அவனுடைய ஆவியை போக்குவேன் என்று சொல்கிறாயே, உண்மைதான். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது. என்னுடைய சிரமே விழிக்கும் போல் தெரிகிறது சாமி. நீங்கள் வருவது மாயாவியை போக்குவேன் என்று சொல்கிறாயே, நீ எந்த விதம் வருவா? நீ எந்த விதம் வருகிறாய்? நீ எப்படி வர போகிறாய்? எப்படி ஆண்டவரை காப்பாற்ற போகிறாய்? ஜலமெடுத்துவதற்காக காலைக்கு நீ எதை எடுத்து போகிறாய்? எதை எடுத்து போகிறாய்? ஜலம் காலைக்கு எடுத்து செல்வதற்காக, இதோ குடத்தை, மதிப்புறத்தை கொண்டு வந்த குடத்தை எடுத்து வருகிறேன் என்று சொல்கிறேன் இல்லையா? அந்த குடித்துக்குள்ள அம்மா தூரதண்டிகள் குடத்துக்குள்ளே வருகிறேன். அவன் குடத்தை நானும் அருகிவேன். குடத்துக்குள்ள கவலைப்படாதே. அப்படியா? அப்படி தமிழ் குடத்தில் வருவா என்று இந்த கோதையால் அறியும்படி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியா? மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த குடத்தை நீங்கள் வர வேண்டும். ஆமா, அந்த அந்த பாவியான அந்த குடத்தை வேருடன் நீங்கள் அறிக்க வேண்டும். அப்படி அறிக்க வேண்டும். குடத்தில் எப்படி வருகவே சாமி, இந்த யோசனை இருக்கிறாரே போய்விட்டதே. சிம்மளவர்களை உருவமாக இந்த சிறியம குடத்தில் நீ இப்படி வந்ததை உண்டானால், ஆமா, இந்த குடத்தில் வந்த யாருக்குமே தெரியாத
இந்த குழந்தை குழந்தை ஒருவனை எடுத்துட்டு போனா எங்க அண்ணன் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. குழந்தை நான் உடைய முடியுமா? அப்படி நீ காலை வைத்து அவனை எடுத்து சென்றான், அவன் என்னை விடுவானா உன்னை விடுவானா என்று ஏக்கம் இடத்துல இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதே, நான் இருக்கும் வரை சாமி இருக்குவேன், வருகவேன், இருக்குவேன், தெய்வத்தை காப்பாற்றுவேன், உன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறாயே, அதுக்கு ஏற்பட்ட வார்த்தை சொல்லக்கூடியது இந்த குடத்தில் எப்படி உன்னால் வர முடியும்? எனக்கு என் மீதோ என்னுடைய வீரத்தின் மீத கருவம் கிடையாது, ஆண்டவருடைய தொண்டை என்று சொல்வோம் இருக்கிறது. உன் கர்வத்தை நான் எச்சரிக்கிறேன், நல்லதற்காக கர்வம் கொள்ளலாம், அநியாயத்திற்காக கர்வம் கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தாலும் இந்த குடத்தை எப்படி வந்துவிட்டீங்க? அப்படி இருந்தாலும் அம்மா துரதண்டிகள் கவலைப்பட வேண்டாம், ஆச்சனைவிருக்கும் வரை கவலையாக வருகிறேன், நான் புறவனை ஏற்படுங்குவேன். அப்படியா அம்மா? ஐயோ நீ சொன்ன வார்த்தை தெரியுமா? எப்படி இல்லையா? இல்லையா நீங்கள் கத்தியே தத்த வேண்டாம்.